வணக்கம், நான் டாக்டர் எம்கே. என்னுடைய சேம்பரில் என்னை பார்க்க வரக்கூடிய நண்பர்கள் உடல்நல ஆலோசனைக்காக நிறைய டவுட்ஸோடு வருவாங்க, ஆனால் கேட்க மறந்துடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா துண்டு சீட்டில் எழுதிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கப்படாத சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கேள்வியும் நானே பதிலும் நானே என்ற நிகழ்ச்சியை வழங்க உள்ளேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் க்வெஸ்சன், டிடி இன்ஜெக்ஷன் எத்தனை நாளைக்கு ஒரு முறை போட்டுக்கணும்? டாக்டர், எனக்கு இப்போ தான் அடிபட்டிருக்கு, டிடி இன்ஜெக்ஷன் போடணும்னு சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. பதில் பார்த்தீங்கன்னா, டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டிங்கன்னா அடுத்த 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஏதோ அடிபட்டாலோ ஸ்க்ராட்ச் ஏற்பட்டாலோ நீங்கள் டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு வாட்டி டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டால் 5 வருடத்திற்கு உங்களுக்கு பாதுகாப்பு. மார்பக புற்றுநோய் வருவதற்கு காரணங்கள் என்ன? அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று வந்து பரம்பரைத்தன்மை. மார்பக புற்றுநோய் வந்து ரன் இன் ஃபேமிலிஸ். சப்போஸ் உங்கள் குடும்பத்தில் உங்கள் யாருக்காவது ஏற்பட்டிருந்தாலோ, உங்களுடைய பெண் அம்மா யாருக்காவது ஏற்பட்டிருந்தாலோ உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே மாதிரி 12 வயதிற்கு முன்னாடி பருவம் அடைந்திருந்தாலோ, இல்லை உங்கள் மாதவிடாய் பருவம் வந்து 55 வயதிற்கு மேல் கடந்து நின்றாலோ உங்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். 3வது பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்காத பெண்கள், இல்லை சில பேர் ரொம்ப லேட்டாக குழந்தை பெற்றுக்கிறது, 30 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறது. 4வது குண்டாக உள்ள பெண்கள், சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கும், அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறதும் மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருவருக்கு வலிப்பு வந்தால் என்ன செய்யணும்? ஒன்று, பதட்டம் அடையக்கூடாது. அவருடைய உடைகளை கழுத்தை சுற்றி நம்ம நல்லா லூஸ் பண்ணணும். அவர் கண்ணாடியை போட்டிருந்தால் கழட்டணும். அவருக்கு சுற்றியுள்ள பொருட்கள் மூலமாக அடிப்படாமல் பார்த்துக்கொள்ளணும். பக்கத்தில் ஏதாவது கண்ணாடி, படிக்கட்டு, கல் இதெல்லாம் போயிருந்தால் அதை அகற்றணும். அவரை இடது பக்கமாக ஒரு கழிச்சு படுக்க வைக்க வேண்டும். வாயில் உள்ள நுரைகளை வந்து துடைக்கணும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏதாவது ஐடி கார்டு இருக்கா, செல்ஃபோனில் ஏதாவது எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் இருக்கா, இதை வந்து நம்ம பார்க்கணும். வலிப்பு வந்து 5 நிமிடத்திற்கு மேலே நிற்காமல் இருந்தால் அவரை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஒருவருக்கு வலிப்பு வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? அவருடைய வாயில் ஸ்பூன், துணி போன்ற எந்த ஒரு பொருளையும் திணிக்கக்கூடாது. கையில் சாவி போன்ற அது மாதிரி ஷார்ப் ஆப்ஜெக்ட் எதுவும் கொடுக்கக்கூடாது. அந்த வலிப்பு மூமெண்ட்டை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நிறுத்தக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வழிவகுக்கும். அவரை சுற்றி நிறைய பேர் நிற்கக்கூடாது. ஏன்னா நிறைய காற்று, நிறைய ஆக்சிஜன் நிறைய வேணும். நம்ம சுற்றி நின்றுக்கிட்டோன்னா அவருக்கு தேவையான அளவு காற்று வந்து இல்லாமல் போயிடும். பொதுவாக வலிப்பு உள்ள நபர்கள் நியூரோலஜிஸ்ட், மூளை நரம்பு சிகிச்சை நிபுணரை சந்தித்து தொடர்ந்து ஆலோசனை எடுத்துக்கணும். அவருடைய ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை வந்து நிறுத்தக்கூடாது. தூக்கம் கெடாமல் பார்த்துக்கணும். மாத்திரைகளை ரெகுலராக எடுத்துக்கணும். மன உளைச்சல் இருக்கக்கூடாது அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா. 4வது ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது. நெக்ஸ்ட், டிப்ஸ் ஃபார் பிபி கண்ட்ரோல். ஹீட் ஹெல்த்தி ஃபுட்ஸ், நல்ல ஆரோக்கியமான உணவுகளை அருந்தணும். பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், கொழுப்பு குறைந்த உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம பொட்டாசியம் அதிகமுள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். சோடியம் குறைவாக உள்ள பொருட்களை குறைச்சிக்கணும். ஊறுகாய், கருவாடு, அப்பளம் அந்த மாதிரி உப்பு அதிகமுள்ள பொருட்களை வந்து எடுத்துக்கக்கூடாது. அவாய்ட் காஃபி அண்டு கோலா. நெக்ஸ்ட், உடல் எடையை வந்து பராமரிக்கணும். ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்க சப்போஸ் 5 பவுண்டு குறைச்சா கூட அவங்களுடைய பிபி வந்து அவங்களுக்கு வந்து குறையும். 3வது, இன்க்ரீஸ் த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அவங்க தினமும் ஒரு 30 மினிட்ஸ் ரெகுலர் வாக் பண்ணால் பிபி நல்லாவே குறையும் அவங்களுக்கு வந்துட்டு. மது அருந்து பழக்கம் உள்ளவர்கள் ஆல்கஹால் எடுக்கும் அளவை வந்து குறைஞ்சிக்கணும். லிமிட் த ஆல்கஹால், டோன்ட் ஸ்மோக், குவிட் ஸ்மோக். புகை கண்டிப்பாக பிடிக்கக்கூடாது. யூரினில் நார்மலாக பஸ்ஸல் எவ்வளோ இருக்கணும்? யூரினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பவர் ஃபீல்டில் வந்துட்டு 5 பஸ்ஸல்ஸ் வந்து இருக்கிறது நார்மல்.
சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் அதிகமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் டயூரிசிஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதில் குறைந்தளவு பஸ் இருக்கிற செல்ஸ் இருக்கிறதே நம்ம வந்துட்டு முக்கியமாக கருதப்படும். சில பேருக்கு இந்த கான்சன்ட்ரேட் யூரின் அடர்த்தி அதிகமாக உள்ள யூரினில் சில பஸ் செல்ஸ் வந்து அதிகமாக தெரியும், ஆனால் பட் அவங்களுக்கு டிசீஸ் இருக்காது. ஸோ அந்த பேஷண்ட் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை பொறுத்து பஸ் செல்ஸ் நார்மலாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா என்றது முடிவு செய்யப்படும். நண்பர்களே, மேலும் உங்களுக்கு ஏதாவது உடல்நல சம்பந்தமான சந்தேகங்கள் இருப்பின் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்யவும்.